பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. பைபிளை முழுமையாகவும் கிரமமாகவும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காதவர்களுக்கென்றே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பைபிளின் முதல் புத்தகம் துவங்கி அதன் கடைசி புத்தகம் முடிய ஒவ்வொரு புத்தகமும் கோர்வையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் சுமார் 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு செலவிடுவீர்களானால் சுமார் 5 மாதங்களில் முழு பைபிளின் மைய கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. ஏனென்றால் இதே வேத பாடங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலும் நாள்தோறும் அனுப்பப்படுகின்றன. இதே வேத பாடங்கள் ஆங்கிலத்திலும் ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் உங்களுக்கு அனுதினமும் அனுப்பப்படுகின்றன. எனவே தமிழ் தெரியாத ஆனால் ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் பெற்றுக்கொண்ட யாரானாலும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமலேயே உலகத்தின் எந்த மொழியில் ஆனாலும் மொழிபெயர்த்து வெளியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்ளுவோம் நிகழ்ச்சி எண் 20, பைபிள் ஆழங்கள் பாகம் 2 பகுதி 1, யோசுவாவின் புத்தகம் பக்கம் 5 மற்றும் 6, 7 பக்கங்கள். எரிகோ பட்டணத்தை கைப்பற்றுவதற்கு சென்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கைப்பற்றிய போது என்ன நடந்தது? அந்த எரிகோ பட்டணத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள மதிலின் மொத்த நீளம் சுமார் 1 மைல் இருந்தது. அந்த கோட்டையின் மேல் 2 ரதங்கள் சேர்ந்தாற்போல் ஓடும் அளவுக்கு அதன் அகலம் இருந்தது என்று சரித்திர புத்தகங்கள் கூறுகின்றன. அப்படியானால் கோட்டையின் மேல் பாகத்தில் அதன் அகலம் சுமார் 12 அடியாகவும் அந்த கோட்டை சுவரின் கீழ்ப்பகுதியிலே அதனுடைய அகலம் சுமார் 20 அடியாகவும் இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய கோட்டை எப்படி இடிந்தது? எந்த வெடிகுண்டுகளையும் வைத்து தகர்த்ததின் மூலம் அல்ல, அந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்த போது தானாகவே அது இடிந்து விழுந்தது. எனவே அவர்கள் பட்டணத்துக்குள் ஓடி அங்கிருந்த மக்கள் அனைவரையும் கொன்று போட்டு அந்த பட்டணத்தை கைப்பற்றினார்கள். இப்படி தம்மை துதிக்கும் போது தாம் எவ்வளவு வல்லமையோடு செயல்பட முடியும் என்று கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த சம்பவத்தின் மூலம் காண்பிக்கிறார். ஆனால் அவர்கள் அடுத்த நகரமாகிய ஆயி என்ற ஒரு சிறு பட்டணத்தை கைப்பற்ற சென்றபோது இப்படிப்பட்ட ஒரு எளிதான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. யோசுவா 7:2-5 அவர்கள் அந்த யுத்தத்தில் தோல்வியே அடைந்தார்கள். காரணம் என்ன? அவர்களில் ஒருவனாக இருந்த ஆகான் என்பவன் கர்த்தருடைய கட்டளையாகிய யோசுவா 6:17-19 சொல்லப்பட்டிருந்த அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் எரிகோ பட்டணத்தில் இருந்த சில பொருள்களை திருடிவிட்டிருந்தான். அதை அறிந்த யோசுவா அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கொன்று போட்டான். யோசுவா 7:24-26. ஆகான் களவு செய்திருந்த பொருள்களும் அழிக்கப்பட்டன. பின்பு யோசுவா திரும்பவும் ஆயி பட்டணத்தின் மேல் படையெடுத்து சென்று அதை கைப்பற்றிவிட்டான். அப்படியே யோசுவா கானான் தேசத்தின் பல பட்டணங்களையும் கைப்பற்றினான். இந்த யோசுவா புத்தகத்தின் முதல் 12 அதிகாரங்களில் கானான் தேசத்தில் உள்ள பல நாடுகளை 7 வருட கால இடைவெளியில் யோசுவா கைப்பற்றி கொண்ட விபரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நடுவில் யோசுவா 9:3-15 கிபியோன் என்னும் பட்டணத்தின் குடியினர் தாங்களும் இஸ்ரவேலரால் அழிக்கப்பட்டு விடாமல் இருக்க ஒரு தந்திரத்தை கையாண்டு யோசுவாவோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்துவிட்டனர். அவர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் கானான் தேசத்திற்கு வெளியே உள்ளவர்களைப் போல நடித்து
யோசுவாவை ஏமாற்றிவிட்டனர். கர்த்தர் மோசேயிடம் என்ன சொல்லியிருந்தார்? யாத்ராகமம் 23:31-33. ஆனால் யோசுவாவோ அவர்கள் சொன்னதை நம்பி அவர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்துவிட்டான். அதன்படி அந்த கிபியோனியரை எந்த எதிரிகளும் தாக்க வந்தால் அந்த கிபியோனியருக்கு உதவியாக தானும் இஸ்ரவேலர்களின் சேனையை அனுப்புவேன் என்பதே அந்த உடன்படிக்கையாகும். ஆனால் தான் அப்படி ஏமாற்றப்பட்டிருந்தாலும் யோசுவா ஒரு முறை தான் இந்த கிபியோனியரோடு செய்துவிட்ட அந்த சமாதான உடன்படிக்கையை கௌரவப்படுத்த அவர்களை தாக்க வந்த எமோரிய ராஜாக்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றும்படிக்கு யோசுவாவும் போருக்கு சென்றார். அப்பொழுது அந்த கானானிய ராஜாக்களை தோற்கடித்ததன் மூலம் அவர்களுடைய ராஜ்யங்களையும் சேர்த்து இஸ்ரவேலராகிய தங்கள் வசம் கைப்பற்றி விட்டான். எப்படி கைப்பற்றினான்? அந்த சமயத்திலே கானான் தேசத்திலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ததன் மூலம் அதை கைப்பற்றினான். அது என்ன அற்புதம்? யோசுவா 10:10-13. கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் அஸ்தமிக்க விடாமல் அந்த நாளின் மாலையிலிருந்து திரும்ப ஒரு பகல் முழுவதும் தரித்து நிற்க செய்து கர்த்தர் யோசுவாவை அந்த யுத்தத்தில் வெற்றி பெற செய்தார். அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் இயேசுவானவருக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த தேசம் இன்னும் சற்று பெரியதானது. இதற்கு நடுவில் கர்த்தர் இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்கு தேசத்தை தந்துவிட்டதால் அந்த இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டும் தங்கள் யாத்திரையை தொடர வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு வந்தார்கள். எனவே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை சீலோ என்னும் பட்டணத்திலே நிரந்தரமாக இருக்கும்படி அதை நிறுவினார்கள். யோசுவா 18:1. இப்படி கானானுக்குள் பிரவேசித்த முதல் 7 ஆண்டுகளில் கானான் தேசத்தின் இன்னும் பல பட்டணங்களையும் கைப்பற்றிய பிறகு யோசுவா அந்த சொத்துக்களை இஸ்ரவேலரின் 9.5 கோத்திரத்தாருக்கும் பிரித்து கொடுத்து விட்டான். அதன் விவரங்கள் 13:24 கொடுக்கப்பட்டுள்ளன. மீதி 2.5 கோத்திரத்தாருக்கும் யோர்தானின் கிழக்கு கரையிலேயே மோசே ஏற்கனவே நிலங்களை பிரித்து கொடுத்திருந்தான். எண்ணாகமம் 32:1-5 மற்றும் 33:1. யோசுவா இந்த கட்டத்தில் கானான் தேசத்தை முழுமையாக கைப்பற்றி இருக்கவில்லை. ஆனாலும் அப்பொழுதே இஸ்ரவேலரின் பல கோத்திரங்களுக்கும் அந்த தேசத்தை பிரித்து கொடுத்து விட்டான். எதற்காக? அவரவர்கள் தங்கள் தங்கள் பகுதிகளில் இருந்த கானானிய ஜனங்களை இன்னும் அதிக உற்சாகத்தோடு துரத்தி விட்டு விடுவார்கள் அல்லது அழித்து விடுவார்கள் என்ற காரணத்துக்காகவே அப்படி செய்தான். ஒரே குடும்பத்துக்குள்ளாக சொத்துக்களை பிரித்து கொடுப்பதற்கே எத்தனையோ பிரச்சனைகள் வந்து விடுகிறது நாம் அறிவோம். விசுவாசிகளின் குடும்பங்களில் கூட கோர்ட் வரை போய்விடுகிறவர்களும் உண்டு. ஆனால் யோசுவாவோ 20 லட்சம் ஜனங்களுக்கு எந்த கலவரங்களும் ஏற்பட்டு விடாமல் சீட்டு போட்டு அந்த தேசத்தின் நிலங்களை பிரித்து கொடுத்து விடுகிறான். எனவேதான் இப்படிப்பட்ட தாளந்துகள் உள்ள யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்து இயேசுவானவருக்காக ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தும் தமது திட்டத்தை நிறைவேற்றி கொள்கிறார். யோசுவா கானானியரை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுவானவருக்கும் ஒரு தேசத்தை ஆயத்தம் செய்து கொடுத்திருந்தபடியே இயேசுவானவரும் இந்த பூமிக்கு வந்து சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொடுப்பார் என்று நமக்கு அறிவிக்கும் முன்னோடியான ஒரு புத்தகமே இந்த யோசுவா புத்தகமாகும். தொடர்ந்து நாளைய தினத்திலே நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.